Hi students, I am Gopinath, 12th Max, exam 2.21. Obtain the Cartesian form of the locus of Z in each of the following cases. So given question la Cartesian form kuduthukuranga. So Cartesian form enna na, so kudutha oru term kuduthirupanga, and the term la Z is equal to x plus I endra substitute pandringa. Substitute pandrappo final answer namakku equation form aagum, and the equation term la imaginary part irukkoda, that is I form aagama namakku equation form aagum, vera edhume kediyadhu. So appo first paadina substitution 1 eduthukalam illa modulus of z is equal to modulus of z minus I nu kuduthirukanga. Indradhula z ku bayila enna pannunga x plus iy nu entry pannunga. Illa entry pandrappo modulus of x plus iy equal to modulus of z ku bayila x plus iy minus I entry பண்ணலாம். So already பண்ண real and imaginary தான் இருக்குது. So it is a modulus of x plus y அப்படி வெச்சிங்க. இதுல real and imaginary ஸ்பிட் பண்றீங்க. So இதுல real ன்றது only x தான். இதுல imaginary பார்த்தா iy இங்க ஒரு minus I இருக்குது. So அப்ப என்ன பண்ண எல்லாம் வந்து i ஐ காமனா ரிமூவ் பண்றப்போ நமக்கு imaginary collision வந்துரும். That is i of y minus 1 ன்னு வந்துரும். இதுல என்ன தெரியும்னா, so previous exercise ல பாத்திருப்போம் modulus of a plus ib. So இதுக்கு modulus எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? That is a root of real part square a square and imaginary part that is a b square entry பண்ணுவோம். So அதே மாதிரி இங்க entry பண்றீங்க. So modulus of x plus iy இதுக்கு real part square real x that is apply பண்றப்போ x square வரும். இதுல imaginary that is a y. So I உடைய coefficient y இத ஸ்கொயர் பண்றப்போ நமக்கு y square வந்துரும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா square root of இதோட real part realன்றது x, இதோட real உடைய ஸ்கொயர் பண்றப்போ x square, இதோட இமேஜினரி பார்த்தீங்கன்னா y மைனஸ் 1, இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ y மைனஸ் 1 ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் கிடைக்குது. இந்த ரூட் நான் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போஸ் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அதை அப்ளை பண்ணுறப்போ ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போஸ் சைட்ஸ், ஸோ மேலே ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இருக்கும், ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கும், ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர்ன்னு வரும். இரட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கிறது ஒன்லி ஒய் ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை ஃபார்முலேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், தட் இஸ் இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. இந்த ஃபார்மெட்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஏன்றது ஒய்யாக இருக்குது, பீன்றது ஒன்னாக இருக்குது. ஸோ ஃபார்முலேஷன் அப்ளை பண்ணுறப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன் அண்ட் ஃபார்முலா மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ இன்ட்டு ஏரோ டேர்ம் வந்து ஒய், பியோட டேர்ம் வந்து ஒன், ஒன் இன்ட்டு டூ ஒய் டூ ஒய் தான் வரப்போகுது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கம்பேர் பண்ணுறப்போ ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இது உள்ளெடுத்து வந்துருங்க. ஸோ மைனஸ் டூ ஒய் உள்ள வரும்போது ப்ளஸ் டூ ஒய்ன்னு வந்துடும், இந்த ப்ளஸ் ஒன் உள்ள வரும்போது மைனஸ் ஒன் வந்துடும். ஸோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ வந்த ஈக்குவேஷன் என்ன கிடையாது, ஐட்டம் கிடையாது, இட் இஸ் எ கார்டீஷியன் ஃபார்ம். இது சப்டிஷன் ஒன்னோட ஆன்சர். அடுத்தது சப்டிஷன் டூ பார்க்கலாம். சப்டிஷன் டூ பார்த்தீங்கன்னா மல்லஸ் ஆஃப் டூ ஜெட் மைனஸ் த்ரீ மைனஸ் ஐ ஈக்குவல் டு த்ரீன்னு கொடுத்துக்கிறாங்க. சப்டிஷன் ஒனில் போட்ட அதே சேம் ப்ராசஸ் தான், இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். இதை நம்ம கார்டீஷியன் ஃபார்ம் எடுத்துன்னு வரணும், இசட் எங்கேயிருக்கு தான் அங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ மல்லஸ் ஆஃப் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் த்ரீ மைனஸ் ஐ ஈக்குவல் டு த்ரீன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த டூவால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணுறப்போ டூ எக்ஸ்னு வந்துடும், இது ப்ளஸ் டூ ஐ ஒய்னு வந்துடும், மைனஸ் த்ரீ மைனஸ் ஐ ஈக்குவல் டு த்ரீ. அடுத்தது இதில் இந்த ரியல் அண்ட் இமேஜினரி ஸ்பிட் பண்ணுறீங்க. இதில் ரியல் பார்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஐ இல்லாதது, தட் இஸ் டூ எக்ஸ் இங்கே மைனஸ் த்ரீ. ஸோ அப்போ ரியல் பார்ட்ன்றது டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு வரும், அண்ட் இமேஜினரி. ஸோ இமேஜினரி டூ ஐ ஒய் இந்த ஐ ஐ பார்ட்டு. ஸோ இல்லை ஐ ரெண்டு ரெண்டு ஐ இருக்குதுனால ஒரு ஐ காமனாக ரிமூவ் பண்ணலாம். அப்படி ஐயர் ரிமூவ் பண்ணுறப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும், இந்த இதில் டூ ஒய்னு வந்துடும், இந்த இதில் மைனஸ் ஒன் வந்துடும். ஏன்னா நம்ம ஐயர் ரிமூவ் பண்ணிக்கணும், இந்த இதில் ஒன் ஆகிடும். ஸோ இந்த இதில் ஈக்குவல் டு த்ரீன்னு என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே சப்டிஷன் ஒனில் போட்டது தான் மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி. இதுக்கு நம்ம ரூட் எடுத்து என்ன ஆகிடும், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு வரும். ஸோ அஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இந்த இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டோட ஸ்கொயர். ஸோ ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், தட் இஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ இமேஜினரி பார்ட்டு டூ ஒய் மைனஸ் ஒன். ஸோ இதில் டூ ஒய் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ சப்டிஷன் ஒனில் போட அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இந்த இதில் நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணோம், என்ன பண்ணுறீங்க, ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் என்ட்ரி பண்ணுறப்போ இது ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே ஹோல் பவர் ஸ்கொயர்னு வரும், அப்போ ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும், த்ரீயை ஸ்கொயர் பண்ணுறப்போ நைன் வந்துடும். ஸோ இந்த இதில் ரிமைனிங் என்ன கிடைக்கும், டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் ப்ளஸ்
2y minus 1 the whole power of square 3 square padu 9 vandrum. It is a formula for a minus b the whole power of square. So formula visa explain pandringa the formula a square plus b square minus 2ab. So in the length a indradhu 2x a irukku b indradhu 3 a irukku. So formula visa explain pandringa explain pandrappa a square 2x is square pandrappa idu 4x square plus b square. So 3 a square pandrappa 9 and formula minus 2ab minus 2 into a root term vandu 2x and b root term vandu 3 plus idhu same adhe formula da. So a indradhu 2y a irukku idu explain pandrappa it is a 4y square varum formula plus b square 1 square pandra 1 varum and formula minus 2ab minus 2 into a root term vandu 2y b root term vandu 1 so equal to 9. இல்லை ஏதாவது டம் கேன்சல் ஆகுமா பாருங்கள். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9 இந்த பக்கம் 9 கேன்சல் ஆகிடும். ஸோ வேறு ஏதாவது கேன்சல் ஆகுமா பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகலை. ஸோ ரிமைனிங் டம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு 4x ஸ்கொயர் அண்டு 2 ஜார் 4 4 3 ஜார் 12 தட் இஸ் மைனஸ் 12 எக்ஸ்னு வருது ப்ளஸ் இந்த பக்கம் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த பக்கம் 2 ஜார் 4 1 இன்ட்டு 4 4 தட் இஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 0. இதை கொஞ்சம் ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4x ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் 4y ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் 12x அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் 4y. ஸோ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இட் இஸ் எ கார்டீசியன் ஃபார்ம்.